இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஐ மீன் கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்துச்சு, லவ், என்டர்டைன்மெண்ட், அப்புறம் வந்து த்ரில்லிங்கு, எமோஷன், அழுக, எல்லாமே இருந்துச்சு. மூவி வந்து ஆல் ஓவர் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல், எங்களை அப்படியே தூங்க வைக்கிற மாதிரியோ இல்லை இன்டர்வல் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் படம் ஃபுல்லாக எங்களை எங்கேஜாக வச்சுருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின் ஒரு படத்தில். ஸோ நாங்கள் அப்படியே அந்த கதையோடு ரொம்ப கனெக்ட் ஆனோம், எங்களுக்கு நடந்ததெல்லாம் நடந்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக கனெக்ட் ஆனதுனால எங்களுக்கு படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, கேமரா ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. எஜுகேஷன் லோன் பற்றி நிறைய பேசியிருக்காங்க, அதாவது எஜுகேஷன் லோனில் இவ்வளோ விஷயம் இருக்கான்ற இந்த படம் பார்த்துருக்கவும் தெரியுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃபு எமோஷ்னலாக இருக்குது, கடைசியில் கண்ணை தண்ணி வந்துருச்சு, நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஜெய்யண்ணா இப்போ தான் வந்திருக்கார் போல், ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் நல்லா பண்ணுவார், தேங்க்யூ. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில், எஜுகேஷனல் லோன் வாங்கி ஓவரா பில் பண்ணி மாட்டிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மூவி கான்செப்டை சூப்பர் ப்ரோ, மற்றபடி ஸ்க்ரீன் பிளேலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒர்த் இல்லை. மியூசிக்லாம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. கான்செப்ட் வைஸாக எஜுகேஷன் லோனால் நடக்கிற ஃபால்ட்டை தான் சொல்லியிருக்காங்க, அதனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது, அதை மீன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கான்செப்ட் ப்ரோ, கான்செப்ட் வைஸ் சூப்பர் ப்ரோ, ஸ்டோரி நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்க படம், ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எப்படி சொல்கிறது, ஃபேமிலியை வந்து பார்க்கலாம், பார்க்க வேண்டிய நேரம் தான் இது. எல்லாம் வந்து ஒரு நியூ இயர் புது வருஷத்தை வரவேற்கிற ஒரு தருணம். ஸோ இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு மூவி வந்திருக்கு. ஃபுல்லாக படிப்பை பற்றி தானே, இந்த லொக்கேஷன் அண்ணே, இந்த மட்லி அண்ணே, நம்ம இந்த லவ் டுடே படையாத்தரில் அந்த வரிசையில் வந்து நம்ம ஜெயன வருவாப்பில் இல்லை தான், கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எஜுகேஷன் லோனில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. என்டர்டைனிங்காக இருக்கணும்னு நினச்சேன், என்டர்டைனிங்கும் இருக்குது, ஃபன் எல்லாமே இருக்குது, எமோஷ்னல் எல்லாமே இருக்குது படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதாவது சில படத்துக்கெலாம் ஃபேமிலியாக போக முடியாது இல்லைங்களா, பட் இந்த படத்துக்கு 100% ஐம் ஷுர் வந்து பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஜாலியாக போச்சு, செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷ்னலாக போச்சு. மியூசிக் ஆஃப்ரோ பிச்சிட்டார், அண்ட் லிங்கேஷ் ப்ரோக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோன்றத தெரியவே இல்லை, ஆக்டிங் செம்ம, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. வரும்போதெல்லாம் பயங்கர அழ, நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் ஓகே. அண்ட் காமெடி வந்து அன்சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், எனக்கு ஒரு ஃபீலு, சந்தானம்க்கு அப்புறம் வந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்ல. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான், நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே பிடிச்சிருக்கேன். ஹீரோன்னு வச்சுருக்காங்க, ஆனால் ஹீரோன்ற ஒரு இதுவே அவருக்கு செட் ஆகலை, வேறு எதுனா கூட ட்ரை பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும்.